எங்களோட காதல் பத்தி நீங்க ஆல்ரெடி நிறைய தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நிறைய மக்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி எபிசோட கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இல்ல பார்க்க போறீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா கிளாம்டப்பாக நாங்கள் வந்து இவிபிக்கு வந்தாச்சு. இன்னொன்று டைம் இருக்குது எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, நாங்கள் ஏர்லியாக வந்தாச்சு. ஸோ இனிமே என்னென்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. அண்டு எங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் எபிசோடில் பார்த்துருக்கு என்னன்னு சொல்லிட்டீங்களா? ஸோ எங்களோட கிஃப்ட்ஸ் அந்த கால கிஃப்ட்ஸ் இந்த கால கிஃப்ட்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆல்ரெடி சில கிஃப்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி யூடியூப் சேனல்லே பார்த்துருப்பீங்க. அது இல்லாமலும் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை மறக்காம நீங்க விஜய் டிவி வேலண்டைன்ஸ் டே அப்ப மறக்காம நீயா நானா ஷோ பாருங்க. இன்னும் இந்த எபிசோட பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ தட் நாங்கள் அங்கே என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம், கொஞ்சம் லைட்டாக டச் அப் நான் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நீயா நானா ப்ரொடக்ஷன் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. சாம்பார் அப்பளம் சாப்பிட்டா தூக்கம் வந்துடுமா? அதனால சாப்பிட மாட்டான். அம்மா சும்மா இருக்குமா? லிப்ஸ்டிக்ல படாம வேற விட்டு திட்டு. சக்சஸ். ஸோ 2:30 வர சொன்னாங்க, 2:20 வந்துட்டோம். வந்தோடனே போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்போம். லேடிஸ்க்கு வேறு ரூம், ஜென்ஸுக்கு வேறு ரூம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2:30 சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டோம். இப்போ மணி வந்து 4:00. நாங்கள் வந்தது 2:30. அவங்க வந்து 2:30 வர சொன்னாங்க, நாங்கள் ஆன் டைமுக்கு வந்துட்டோம். பட் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு நாங்கள். ஸோ அதனால் பசிக்குதுன்னு சொல்லி இந்த பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்துச்சாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சுகர் கேன் ஜூஸ் சும்மாவே உட்காந்து டயர்டாகி ஹைட்ரேட் பண்ணிடுற வெளியே வந்திருக்கோம். வெளியேன்னா வெளியெல்லாம் இல்லை, சும்மா அந்த செட்டுலேருந்து ஒரு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அண்ட் எவ்வளோ நேரம் இந்த ஷோ போகும்னு தெரியல ஷூட்டிங். ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் பார்க்கணும். அதனால் இதை கிட்ட கிட்டன்னு குடிச்சிட்டு நாங்கள் குடு குடுன்னு நாங்கள் போயிடுறோம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறினோம். ரெண்டு பேரும் எப்பவுமே மீட் பண்ணுவோம், வீக்லி வீக்லி மீட் பண்ணுவோம். அதுவும் வீட்டில் தான் மீட் பண்ணுவோம். யாரோ தெரியாத ஒரு பர்சனை லைஃப் பார்ட்னராக உட்காந்து அவர் கூட பழகி காதல் வந்து அதுக்கப்புறம் லைஃப் என்னோட கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பையன். ஸோ யோசிக்கவே இல்லை, அக்கா அப்பா கிட்ட வந்து பேசுங்க, அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னா எனக்கு கண்டிப்பாக ஓகே. அப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, அப்பா கிட்ட பேசுனாங்க, எங்கள் அப்பா யோசிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி வந்து கேட்குறீங்க, அப்போ போய் சொல்லியிருக்காங்க இவங்க. எங்கள் அப்பா நம்ப இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா என்னால் நம்ப முடியாதுன்னு. நம்ம தான் நம்பலை, என்ன கதை கேட்கல. என்ன பண்ணுறது சார், எல்லாம் சிரிப்பாக இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது லாஸ்ட் இயர் 2021 ஃபெப்ரவரி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஷோக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருக்கும் போது நாங்கள் போன வ்ளாக் தான் அது. ஸோ உங்களுக்கு அதோட வீடியோ பார்க்கணும், விஜய் டிவியில் இருக்குது, ஹாட் ஸ்டார் ஆப்பில் இருக்குது. அது வந்து சீசன் 23 எபிசோட் 229 நியூ ஏஜ் லவ் விஸ் ஓல்ட் ஏஜ் லவ்வில் தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதை ஏன் இப்போ நீங்கள் வ்ளாக் ஆக போகிறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து
ரெண்டு பேருமே சரி பர்சனல் ஒர்க் சில பல காரணங்களால எங்களால் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க. அந்த வேலண்டைன்ஸ் டே அந்த வைப் குறைஞ்சினோடனே நாங்கள் சரி ஓகே அதை வந்து திருப்பி வேலண்டைன்ஸ் டே வரும்போது அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் நீயா நான் போகிறீங்கன்னா திங்ஸ் டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சின்ன பதிவு. அண்ட் ஆல்சோ அதோட ஃபுட்டேஜுமே பார்த்தோம் கம்மியாக தான் எடுத்தோம். அதோட காரணம் என்னன்னு இப்போ போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ நீயா நானாக்கு வந்து அவங்களே கால் பண்ணி எங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வை நாட் போகலாமே, எங்களுக்கும் அந்த நீயா நானா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எங்களை 2:30 வர சொன்னாங்களே மதியம், ஆஃப்டர்நூன் 2:30 PM வர சொன்னாங்க. நாங்கள் 2:15 போயிட்டோம். ஸோ போனோன்னே நீங்கள் போய் லஞ்ச் சாப்பிட்ருங்கன்னு சொல்லி நீயா நானா ப்ரொடக்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு அண்ட் வகை வகையாகவும் வச்சுருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன். வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சௌபி அந்தளவுக்கு சாப்பிடல. பிகாஸ் எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த ஷோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே தெரியும், நான் 9:00 to 12:00 அந்த ஷோ முடியும் போது எனக்கு செம்ம வாமிட். ஏன்னா ஓவர் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கிறது அந்த செட்டே எனக்கு சும்மாவே குளிர் தாங்க முடியாது. நான் ஸ்வெட்டர் போட்டு போய் எனக்கு நடுங்கிட்டு இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது அதெல்லாம் சேர்த்து நல்லா வாமிட் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். ஸோ மதியானம் சாப்பிடாமலே நான் இந்த நிலைமைக்கு போனேன். சாப்பிட்டுருந்தா இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபுட்டு வெளியிலலாம் ஒத்துக்காது, இல்லை உங்களுக்கு கோல்டு டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்குன்னு ஃபுட்டு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷன் சாப்பாடு எனக்கு பிடிச்சிருந்தா இந்த குறையும் இல்லை. அண்டு உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குன்னா ஒரு ஜாக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். குளிர் தாங்க மாட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோஸில் டெம்பரேச்சர் நல்லா தான் வச்சுருப்பாங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு குளிர் கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸ் போட்டு போங்க. அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 வர சொன்னாங்க, அப்படியே போச்சு டைமு. அப்புறம் 4:30 ஆச்சு, ஸ்நாக்ஸ் இருந்தாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடில் எந்த குறையுமே எங்களை வைக்கலை, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் டைம் தான் வந்து நான் என்ன நினச்சேன், 2:30 ஓகே, அவங்க அதுக்கு முன்னாடி வேறு ஷூட் போயிட்டுருக்குன்னாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் மீடியா ப்ரொடக்ஷன்லாம் எப்படி போகணும், கொஞ்சம் டிலே தான் எல்லாமே ஆகும். ஸோ ஒரு 4:35 எடுத்துருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிருந்தோம். போக போக எப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு வெயிட் பண்ணியே எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் போய் ஜூஸ்லாம் நாங்கள் குடிச்சிட்டு வந்தோம். இன்னும் லேட் ஆகுமானா ஆமான்னாங்க. ஸோ ஒரு 7 PM போல் தான் வந்து நாங்கள் செட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் அங்கே அவங்க ஆர்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 to 8:00 ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டைமில் ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே போச்சு. ஒரு 9:30 to 10:00 ஆனோடனே அப்போது ஒரு பிரேக் விட்டாங்க. அப்பயும் வந்து சின்னதாக காஃபி டீ அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் ஒரு 1/2 hour கழித்து திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஷோ முடியவே பார்த்திங்கன்னா 12:30, 1:00 ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு. ஸோ எங்களுக்கு முன்னாடி நீயா நானா ஷோ இன்னொரு எபிசோட் ஷூட் போச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து வேறு ஒரு காஸ்டியூமில் கோபிநாத் உள்ளே போனாங்க. போயிட்டு அவங்க முடிச்சுட்டு வரவே 5:36 ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு 1 hour பிரேக் கழிச்சு 7:30 எங்களை உள்ள ஒரு ஒருத்தராக அரேஞ்ச் பண்ணி யார் எங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னு அந்த ஃப்ரேமிங்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த செட்டை க்ளீன் பண்ணுறது அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால அந்த கலர் கலராக ஹார்ட் பலூன் அங்கங்கே அந்த செட் டெக்கார் வேலைலாம் போட்டிருந்ததுனால அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு பிரேக், இவங்க அந்த செட் அரேஞ்ச்மெண்ட் போயிருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் உள்ளே போய் ஒரு ஒருத்தராக அவங்க தான் எங்கே உட்காரணும்னு சொன்னாங்க. அப்புறம் சில அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற எங்களோட பர்சனல் விஷயத்த அவங்க சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் தான் எல்லா டாப்பிக்கும் போது நாங்கள் எங்களை பற்றிலாம் சொல்கிறோம். அண்ட் அந்த டாபிக் போக போக அது எதுவுமே வந்து பாதி பிளான்ட் பாதி வந்து அன்பிளான்டாக தான் எல்லா ஷோவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோமோ அதை வச்சு அந்த கதை வளரும். யாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை வச்சு டெவலப் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ஒருத்தராக போகும்போது எங்களோட கதை எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் அவரே நம்பலை அப்படின்னாரு. அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, கோபிநாத்தே நம்பலை அப்படின்னு. ஸோ பட் யார் நம்மளாலும் நம்மளனாலும் எங்கள் கதையை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் எங்கள் கதை. அண்ட் நல்லா போச்சு. பட் எனக்கு வந்து குளிர் அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருந்தது பாடியில். அண்டு நல்லா வாமிட் பண்ணி 12 ஆகிடுச்சு. அவங்க வந்து 7:00 ஸ்டார்ட் ஆகும், நீங்களாம் ஒரு 5:00 வந்துருங்கன்னு சொல்லியிருந்தா ஓஃபுல்லி அது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2:30 சொன்னதுனால நாங்கள் 2:15 உள்ளே போயாச்சு. ஸோ 2:00 ஈவினிங் 7:00 வரைக்கும் வேஸ்ட்டாக டைம் போச்சு. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் எல்லாருக்கும் வேல்யூபிள் தான்.
அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைமாக இருந்தது. அவ்வளோ நேரம் ஒரு 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 எபிசோடே அவங்க எடுத்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வெயிட் பண்ண வைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நீயா நாளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 6 to maximum எவ்வளோ நேரம் வேணால் போகலாம். ஸோ அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் என்ன முன்னாடி சொன்னேன்றதை திருப்பி சொல்லிடலாம். ஃபுட்டு உங்களுக்கு வெளியில் பெருசாக ஒத்துக்காதுன்னா அதை பார்த்துக்கோங்க. அண்ட் சின்னதாக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணுன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக வச்சுக்கோங்க. அண்டு கூலூருக்கு ஏதாவது ஒரு ஜாக்கெட் இல்லை ஸ்வெட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் டைம் டியூரேஷன் கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் பிளான் பண்ணி இது முடிச்சுட்டு 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் லீவே போடுற மாதிரி தான் ஆகும். ஸோ இதுதான் எங்களோட நீயா நானா எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இதுக்கு முன்னாடி நீயா நானா போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதி அண்ட் சௌபி சைனிங் ஆஃப்.